என் பேர் மிஸ்ஸஸ் கீதா ராமகிருஷ்ணன். நாங்கள் வந்து அயனாவிடத்தில் இருக்கிறோம். ஹஸ்பண்டு வந்து ராமகிருஷ்ணன், பிஎஸ்என்எல்லேருந்து டிவிஷனல் இன்ஜினியராக ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. அவர் தான் முதல் நாள் வந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து என்னை அழைச்சிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து தேர்ட் டே வந்து ரொம்ப லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. அப்புறம் சரி நான் சொன்னேன், நான் வரமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது என்ன இதுன்னு சொன்னாங்க. அப்புறமா இல்லை நீ கண்டிப்பாகவா, அவங்க நல்லாகும்னு சொன்னாங்க. கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு இது அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் நானும் தொடர்ச்சியாக வந்து இப்போ ஒரு மாதமாக வந்துகிட்டே இருக்குது. நான் டெய்லி நான் டேப்லெட் எடுத்துப்பேன். 18 இயர்ஸாக இருந்த பிரச்சனை, இப்போ வந்து எப்போவுமே வந்து இந்த டேப்லெட் எடுத்துகிட்டே இருப்பேன். நான் 2-3 பெயின் கில்லராக போட்டுகிட்டு இருக்கோம். நிறைய டாக்டர்கிட்ட காமிச்சார், நியூரலஜிஸ்ட்டை காமிச்சு அவர் தனியாக அதுக்குன்னு ஒரு மாத்திரை கொடுத்தாரு. அது போட்டுகிட்டே இருக்கேன். நான் பெயின் கில்லர் நிறைய யூஸ் பண்ணுவேன். பேக் பெயின், முட்டி வலி, நீ பெயின் எல்லாம் இருக்குது. எவ்ரி டைம் பெயின் வந்துகிட்டே இருக்கும் எங்கெங்கே பாடியில். சுகர் சைடு எஃபெக்ட்னு நினச்சிட்டு மாத்திரை போட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ வந்து 1 மந்தாக பெயின் கில்லரே எடுத்துக்கிறதில்ல. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. எனக்கு வந்து நிறைய ரிலீஃப் இருக்குது. மைக்ரைன் ப்ராப்ளம், தைராய்டு இருக்குது, அப்புறம் இது என்ன சொல்கிறது, சுகர் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா, இந்த ஒரு மாதத்தில் எனக்கு மைக்ரைன் நல்லா க்யூரான மாதிரி இருக்குது, ஃபுல்லாக போயிருக்கு. அப்புறம் வந்து நாங்கள் இப்போ பெட்டும் புக் பண்ணிட்டோம். சாட்டர்டே வந்து பெட்டு புக் பண்ணிட்டேன். இவர் சொன்னார் 3 வேளை எடுத்தால் என்ன நல்ல ப்ராப்ளம் சரியாயிடும். வீட்டிலே வந்து டாக்டரை நாங்கள் அழைச்சிட்டு போகிற மாதிரி. எங்களுக்கு இப்போ ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஏன்னா 3 டைம்ஸ் பண்ணலாமே, இங்கே வந்து 1 டைம் தானே பண்ண முடியுது. இங்கே வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. நுகா